ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்யா அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்த அழகான பாட்டு பக்தி தமிழின் வெளிப்பாடு அப்பப்பா நம்மை வியக்குகின்ற வெண்பாவிலே அமைந்த இப்பா தமிழின் ஏற்றத்தையும் அந்த தமிழ் பக்தி மனம் மிகுந்த இந்த தமிழ் நமக்கு செய்கின்ற பெரிய உபகாரமாகிய கண்ணனை காட்டிக் கொடுப்பதையும் நமக்கு வெளியிட்டு கொடுக்கிறது அப்படி உயர்ந்த தமிழ் தமிழானது எவ்வாறு உயர்ந்த கவிதைகளை நமக்கு தந்து அந்த கவிதைகள் மூலம் உயர்ந்த கவி கண்ணனை காட்டுறதுன்ற பற்றி சொல்லணும் என்று பல மகனீயர்கள் மற்றும் ஆன்மீகம் வளர்ப்போம் குழுவினர் நமக்கு ஒரு கட்டளையாக வகுத்து தந்தனர் அதை சிறமேற்கொண்டு ஒரு தொடர் சொற்பொழிவாக ஆழ்வாரும் கம்ப நாட்டாழ்வாரும் என்று மகுடமிட்டு எப்படி இந்த பக்தி தமிழானது நம்மு நம்முடைய வாழ்வியலையும் புருஷார்த்த தத்துவங்களையும் வெளிப்படுறதுக்கு உதவுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக ஆழ்வாரும் கம்ப நாட்டாழ்வாரும் பாகம் ஒன்று ரொம்ப சுவாரஸ்யம் கம்பன் ஏமாந்தான் ஆழ்வார்களும் ஏமாந்து போனார் ஆழ்வார்னு எடுக்கிறேன் பிரயோகம் ஆழ்வார்னு எடுத்தால் நம்மாழ்வாரவை சுட்டுகிறாதா சுட்டு சுட்டுகிறதா இருந்தாலும் ஆழ்வார் என்ற பதத்தில் உபலக்ஷணமாக வைத்து எல்லா ஆழ்வார்களையுமே எடுத்துக்கொள்வோம் இந்த பகுதியில் ஆழ்வாரும் கம்ப நாட்டாழ்வாரும் பாகம் ஒன்று கம்பன் ஏமாந்தான் ஆழ்வாரும் ஏமாந்தார் ஆழ்வார்களும் ஏமாந்து போனர் யாருட்டன்னா ஒரு பெரிய கவியினிடத்தில் கவி பாட விழைகின்றனர் இந்த கவிகள் யாரு ஆழ்வார்கள் ஞானத்தமிழ் புரிந்து ஞானத்தமிழாலே நம்மை வளர்க்க வந்த இந்த கவிகள் ஏமாந்து போனர் ஆழ்வார் ஏமாந்து போனா கம்பனும் ஏமாந்தே போனான் அக்னிர் தேவஹா கவிக்ரது தேவோ தேவோ பிராகமது யாருன்னா அக்னி ஆகிய எம்பெருமான் அக்னிக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அக்னின்னு எடுத்தாலே சம்ஸ்கிருத உற்பத்தி பார்த்தோம்னா அக்ரம் நயதி இத்தி நம்மளை முன்னாடி எடுத்துக்கொள்ள எடுத்து செல்லக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீயப்பதி ஆக அக்னின்னு எடுத்தாலே எம்பெருமான் தான் அந்த எம்பெருமான் தான் உயர்ந்த கவி என்று வேதம் சொல்கிறது ஆத்தியத்தில் கவின் மட்டும் சொல்லாத கவி கிரதுகு சாமர்த்தியமான கவி சத்ய சித்ரஸ்ரவஸ்தமஹா ரொம்ப மேன்மை மிகுந்தவன் ஸ்ரவஹா தமஹா ஆனால் உயர்ந்த கவி உண்மை கவி அப்படி அந்த கவியை பாட ஆரம்பித்தார் கம்பன் அந்த கவியை பாட ஆரம்பித்தார் ஆழ்வார் அந்த கவியை பாட ஆரம்பித்தார்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் கைவாங்கி ஏமாந்தனர் ஆனால் அந்த அவார்டுகளை அந்த ஏமாத்தத்துலேருந்து எது விடுவிச்சதுன்னு பார்த்தா தமிழ் தான் ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படி கம்பன் ஏமாந்தான் முதல்ல அவனுக்கு தமிழ் எம்பெருமான வருணிக்க புகழ்றான் கம்பன் கை வாங்கி போனான் முடியல வார்த்தை சொல்ல முடியல நாரதற்கே சொல்ல முடியலையே புத்வா ஒரு க்ஷணம் கொடுங்கோ வால்மீகி நான் எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் புத்வா வக்ஷாமி அகம்னு சொல்கிறார் அப்படி தமிழ் முதல்ல எம்பெருமான் கட்டளைக்காக காத்திருந்தது அப்புறம் போயிட்டு போகிறா இவா நம் எம் எஜமானனுடைய குணத்தையும் அழகையும் தானே இவா அனுபவிக்கப் போகிறா என்று இந்த தமிழானது இவர்கள் நாக்கிலே வந்து இந்த சொல்லை போடு இந்த சொல்லை போடு இந்த சொல்ல போடு வந்து குதிக்கிறதா அப்படி அந்த உயர்ந்த கவி மா மாயன் கவிக்ரது அக்னிர் தேவோ கவிக்கிரது சத்யம் சித்ரஸ்ரவஸ்தம தேவோ தேவோபிராகமத்து தேவோபி ஆகமத்து எல்லா ஜனங்களும் எல்லா தேவர்களும் சூழ இருப்பவன் ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இவர்களை தமிழாகிய உயர்ந்த கருவியை கொண்டு தன்னை பற்றி பாடுவதற்காக ஆக்ஞை பிறப்பிக்கிறான் முதல்ல ஏமாந்து போயிட்டா கம்பன் ஏமாந்தான் ஆழ்வார்கள் ஏமாந்தார் அதை பற்றி தான் நம்ம சுவாரஸ்யமாக சொல்ல போகிறோம் ஆனால் ஒரு அன்றியீந்த கன்றுக்கு உதவுகின்ற தாய்ப்பசு போல அந்த வாஞ்சையினாலே எம்பெருமானுடைய சொரூபம்னா அன்றியந்த கண்ணுக்கு உதவும் தாய்ப்பசு போல இருக்கக்கூடிய வாத்சல்யம் அதனால் நமக்காக நாமிட்ட கட்டளையாக இவர்கள் இந்த பூ உலகிலே வந்து மனிதர்களை மனிதர்களை திருத்துவதற்காக இருக்கிறார்களே இவர்களுக்கு தமிழே நீ போ என்று சொல்ல தன்னேர் இல்லாத தமிழ் என்னது உலகத்தில் ரெண்டு தான் சிறப்பு இந்த பாட்டில் பார்த்தா உயர்ந்த தமிழ் பாடல் ஒன்று வெண்கதிரோன் இன்னொன்று தமிழ் அப்படி வெண்கதிரோன் ஆகியவன் யார் எம்பெருமான் தேசதா சவித்திர மண்டலம் மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒன்று அவன் இட்ட வழக்காக இருக்கக்கூடிய தேவீம் தேவீம் அஜனயந்த வாஜகா என்று சொல்லுமா போலே அந்த வாக்கு அப்படி தமிழ் தன்னேர் இல்லாத தமிழ் என்ன பண்ணுறதா இவர்களிடத்திலே வந்து எம்பெருமானை பாடுக என்று உதவிறது அப்படி ஏமாந்தவர்களுக்கு கை கொடுப்பது தமிழ் இங்கே எம்பெருமானுடைய குணம் பாடுவதற்காக கம்பன் ஏன் பிறந்தான் கம்பன் எம்பெருமானுடைய குணத்தை எம்பெருமானுடைய சொரூபத்தை அனுபவிக்க பிறந்தான் இல்லை எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்க பிறந்தான் ஆமாம் ஆனால் அதுவும் சிறப்பு இல்லை எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமானுடைய அழகை அழகை அனுபவிக்கவே பிறந்தான் ஆழ்வார்களும் இப்படித்தான் அதை மட்டும் இன்னிய பகுதியில் சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு அடுத்த பதிவிலே பதிவிடுவோம் கம்பன் ஏமாந்து போனான் ஆனால் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே அவர்களுக்கு தமிழ் ஆகிய உயர்ந்த மொழி நாவிலே வந்து தாளத்தை கொடுத்து சந்தத்தை கொடுத்து பாடுக 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 என்று சொல்ல ஆழ்வார்களும் அந்தாதியாக வெண்பாவாக அரிசீர் கழில் நெடில் அடி ஆசிரியப்பாவாக விருத்தமாக கம்பனானா விருத்தமாக பாடி கொட்டி தீக்கிறார் என்ன முதல்ல எங்கே ஏமாறா எம்பெருமான் நமக்கு தமிழ் இருக்கிறது அந்த தமிழை கொண்டு இல்லாத தமிழாலே எம்பெருமானுடைய நித்திய ஸ்வரூபத்தை பரத்துவத்தை சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரணாங்களே இது உயர்ந்த சாஸ்திர தத்துவம் பாகவதம் ஆத்தியத்தில் எப்படி ஆரம்பிக்கிறதோ அது அப்படியே ஆழ்வான் தமிழ் படுத்துறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அது சொல்லப் புகுகிறார் மேலே போல ஏன்னா அப்படி உயர்ந்தவனாக இருக்கானே பரத்துவத்தில் இருக்கானே அவனையே நம்ம பண்ணிட்டு என்ன பிரயோஜனம் நமக்கு எளியவனாக நம்மோடு ஒருவனாக அங்கனாம் அங்கனாம் அங்கனே மாதவம் 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 ச அங்கனாம் அங்கனே என்ன குறவை ஆடுவதும் குடமாடுவதும் குடவைகள் கைகோத்து ஆடுகின்ற அந்த கண்ணன் பதிக்க வேணும் அவனுடைய சௌலபிய சௌசீல்யம் சௌசீல்யத்தை நினைக்க வேணும் என்று அதற்கு ஹேத்துவாக அமைந்த இல்லாத தமிழாலே ஆழ்வார்கள் பக்தியாலே மெளிர்ந்த ஞானத்தமிழாலே தமிழாலே அந்த சூரியனை சூரியனுக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய சூரியன்னா இங்கே எம்பெருமானை தான் நான் சுட்டுறேன் அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை முதல்ல பரத்துவத்தை அனுபவிக்க நினைக்கிறார் கை வாங்குகின்றனர் அப்புறம் குணத்தை அனுபவிக்கிறார் வால்மீகியும் பார்க்கிறார் கேட்கிறார் அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இருந்தாலும் கேட்குறார் நாரதருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை நாரம் ததாதி இத்தி நாரதா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் ஊர்துவ ரேத்தசு அப்படி இருக்கிறவருக்கு தெரியாத ஆனால் இல்லை குணத்துலையும் கை வாங்கி போகின்றோம் ஐயோ உன் குணத்தை சொல்ல முடியலையே வர்ணிக்க முடியலையே ஆனால் ஒரு பிரம்மையை பண்ணி வச்சா அந்த பொம்மைக்கு அழகான கண்ணு காது மூக்கு இப்படி அபய அஸ்தம் இப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அழகை முதல்ல அனுபவித்து தீர்வோம் அதுதான் சௌசீல்யம் பரத்துவத்தின் எல்லை நிலமானது அர்ச்சை அதனால தான் திவ்ய தேசங்கள் இருக்குது சைவத்தில் எடுத்தால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது இரநூத்தி எழுபத்தி ஐந்து என்பர் நாம் நூற்றி எட்டு சொல்கிறோம் அப்படி நமக்கு முன்னாடி பிரத்யட்சமாக கவலையே படாத சௌசீல்யன் என்ன சொன்னோம் பிராட்டி பாவத்தில் ஆழ்வார்கள் பாடினாலும் தாயாராக இருக்கிற பாசுரத்துக்கு தான் ஏற்றம் அதையும் பில மற்றைய பதிவு பதிவுகளில் சொல்லிட்டு வருவோம் அப்படி இருக்கிறச்சே கம்பனானவன் ஏமாந்தான் அந்த ஏமாற்றத்தை போக்கினது எம்பெருமானுடைய கிருப்பை அவன் கொடுத்த மதிநலம் வெறும் நலம் மட்டும் இல்லை மதி நலம் வெறும் நலம்னா ஞானம் உயர்ந்த ஞானம் என்னது பக்தியாலே மிளிர்ந்த ஞானம் நாலேஜ் குவாலிஃபைடு பை பக்தி அதான் பக்தியாலே மிளிர்ந்த ஞானத்தினாலே மதி நலத்தாலே அவனுடைய நீர்மையை முதலிலே அனுபவிக்கப் புகுகின்றனர் இந்த நீர்மையை அனுபவித்ததற்கு தமிழ் எனப்படுவது நீர்மையினாலே தமிழ் எனப்படுவது அழகாலே தமிழ்னாலே நீர்மை அப்படி நீர்மையாகிற பாடையாலே எம்பெருமானை அவனுடைய நீர்மையின் நிலையை அவனுடைய அழகை அனுபவிக்கிறார் இதுதான் ஆழ்வார்களுக்கும் கம்பனுக்குமான ஒத்துமை இதில் வித்தியாசமே இல்லை என்ன பண்ணுறான் ஒரு உதாரணத்து உதாரணித்து போவோம் கம்பன் என்ன பண்ணுறான் எம்பெருமானுடைய முதல்ல இவனுக்கு தான் உலகத்துக்கு இவன்தான் தான் ப்ரைமார்டியல் இவன்தான் தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான் உபனிஷத்து சொல்லி நம்ம தலையை சுத்துறதே அந்த பிரம்மத்தை விவரிக்க புகுநின்றான் ஒவ்வொரு ஒவ்வொரு முக்கியமான கட்டங்கள்லன்னு பார்த்தா விராதை வடப்படலன்னு எடுத்தால் அங்கேயும் தத்துவார்த்தம் தான் வைக்கிறான் ஆனால் அதை நம்ம பொண்ணும் படித்து மகிழறதில்லை கம்பனை மகிழ வேணும் என்றால் எம்பெருமானை அனுபவிக்க வேணும்ன்னா அழகு அப்படி நாகை சௌந்தர்ராஜன் அப்படி ஏகவஸ்திரதாரியாக இருக்கானே கண்ணன்

கோபகண்ணா கோபியர் கோபகுலத்திலே இருந்த ஒரு குழந்தையே விபாத்தி பிரகாசிக்கிறானேன்னு சொன்னாதாம்ப்பா நமக்கு இடத்துல போறது அரே ராம் அரே ராம்னு தெருவில் பண்ணாதான் மொயம்பாம்பூம்பொழி இல்ல ஆழ்வாரும் இதான் சொல்றாரு ஒண்ணுமே இல்லையா கிருஷ்ண நாமத்தை சொல்லு பஜனை பண்ணு காற்ற அடி குட்டிகரன் அடின் அப்படின்றாரே அப்படி கடைசியில எல்லாரும் எல்லாவற்றையும் கைவாங்கி கண்ணனுடைய குணத்தை அனுபவிப்ப கூட்டமாக திருக்கூட்டமாக அனுபவிக்கவே விழுகின்றன அப்படி என்ன பண்ணுறான் க எம்பெருமான் பரத்துவன் ராமன் ஆகிய பரத்துவன் சொல்ல ஆரம்பித்தான் கைவாங்கிறான் ராமனுடைய வீர வீரதீர செயல்களெல்லாம் சொல்கிறான் கை ஆனால் கட்டமான கடினம் கட்டமான கடினமான கட்டம் பார்த்தேன்னா அங்கே போய் கம்பன் வருந்தாத என்ன பண்ணுவான் அங்கங்கே ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் மாதிரி அங்கங்கே ஒரு பஞ்ச் மாதிரி கஷ்டமான கட்டங்கள் ராமரானவர் தந்தையை பிரிந்து தாய்மார்களை பிரிந்து முக்கியமாக நாட்டு மக்களை பிரிந்து பரதன் நம்பியை பிரிந்து காடு புகுறான் புகுந்து முதல் முதல்ல கங்கை கரையில் வந்து அடைஞ்சிட்டு சுமந்திரரை திருப்பி அனுப்பிச்சி விடுறான் எவ்வளோ கஷ்டமான கட்டம் பாருங்க கண் ராமச்சந்திரனுக்கு இல்லை நமக்கு சுச்சோ ஒரு நாடகத்தினுடைய கதாநாயகனுக்கு இப்படி நிறைஞ்சுதான்னு நம்ம இருக்கிற சமயத்தில் கம்பன் வைக்கிறான் அங்கே தான் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லலை அங்கே எம்பெருமானுடைய குணத்தை கூட சொல்லலை இந்த மாதிரி ஒரு கடினமான கட்டத்தில் துக்கமான கட்டம் நம்மை போன்றவர்கள் கதை பார்க்குறோமே ஆடியன்ஸுக்கு துக்கமான கட்டம் தானே கதாநாயகனுக்கு எதா நடந்ததுன்னா கதாநாயகிக்கு எதாவது நடந்ததுன்னா நமக்கு தானே துக்கம் அங்கே பரத்துவத்தை சொல்லலை குணத்தை சொல்லலை ஆனால் அழக சொல்லி நம்மளை ஹா என்ன நம்மளை விஸ்மயிக்க பண்ணுறான் நம்மளை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுறான் கம்பன் எது அவனுக்கு உதவது ஏமாந்து போனான் எம்பெருமானுடைய பரத்துவத்திலே ஏமாந்தான் எம்பெருமானுடைய குணத்திலே ஏமாந்தான் ஆனால் எம்பெருமான் அழகிலே தமிழாலே எம்பெருமானைக் கட்டுப்படுத்துறான் மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் மதியின் பாகம் தரும் முதலாளொடு பவளம் தரும் இதழான் மேகம் தனி வருகின்றது மின்னோடன மிளிர்பூன் நாகம் தனி வருகின்றது பிடியோடன நடவா இந்த பாட்டு அங்க வைக்கிறான் ஏழு எட்டு பாட்டுக்கள் கவனிங்கோ அந்த தந்தந்தன தத்தத்தன தத்தத்தன சந்தம் சந்தம் அப்புறம்தான் சொல்லும் பொருளும் முதல்ல அந்த சந்தம் எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கணும்னா எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கணுன்னா முடிய மாட்டேங்குது எம்பெருமானுடைய பரத்வத்தை நினைக்கவே முடிய மாட்டேங்குது ஆனால் எம்பெருமான் அப்படி ஒரு ஏகவஸ்திராதாரியாக குடியில் இருக்கானே அவனை பார்த்தோன்னே எதுவுமே தோன்றதில்லை புரியுறதோ பிடிக்கலையோ சாஸ்திரம் படிக்கிறோமோ இல்லையோ அருளிச்செயல் தெரியிறதோ இல்லையோ அப்படி நின்றுன்னு பார்க்குறோமே அவன் மேலே அந்த வெண்ணையை தூக்கி அடிக்கிறோமே அதுதானே நம்மளை ஈர்க்கிறது அதே மாதிரி எம்பருமானை சக்கரவர்த்தி திருமகனையும் பிராட்டியையும் அவன் அனுபவிக்கிறான் குணத்தை சொல்லி இங்கே அனுபவிக்கலையே கம்பன் தமிழ் அவனுக்கு உதவுறது மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் மதியின் பாகம் தரும் முதலாளொடு பவளம் தரும் இதழான் மேகம் தனி வருகின்றது நாகம் தனி வருகின்றது பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு எம்பெருமானவன் ஒரு வேழம் ஆண்டாள் மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்தரும் சிங்கம்னு சொன்ன கம்பன் இது அப்படியே ஒரு கருப்பு யான குண்டு யான கருத்து யானை ஆண் யானைன்றது எம்பெருமானுடைய குணத்தை அப்படி மேகம் கருத்து தய அப்படி எல்லாத்தையும் கொற்றானை ஒழி அவனுடைய எம்பெருமானுடைய அழக தான் இங்க சொல்றான் என்ன சொல்றான் நாகம் தனி வருகின்றது அதுக்கு பின்னாடி ஒரு மின்னல் மாதிரி ஒரு மேகத்துல மின்னல் வந்து வந்து போறதே அதை மாதிரி பிடியோடு நாகம் தனி வருகின்றது பிடியோடு அது பெண் யானையோடு வரதான் சீதா பிராட்டியோடு வரலாம் எங்கள் இருட்ட கானகத்தில் விட்டு கங்கை கரோரமாக யாரும் கிடையாது பிராட்டி பெருமான் தான் எல்லாரும் அனுப்பிச்சிட்டான் சுமந்திர அனுப்பிச்சுட்டான் மக்கள்லாம் திரும்பி போயிட்டா அயோத்தியாவுக்கு அப்ப இவா மூணு பேரும் அந்த இருட்டில் வரா அங்க துக்கமான அந்த சந்தர்ப்பத்தில் ஏதா ஒரு சுவடு துக்கம் இருக்கா ஏன் இல்லை எம்பெருமான் தன் அழக காட்டி நம்மளை மயக்கிட்டான் கம்பன் ஏமாந்தான் மாந்தான் ஆனா தமிழ் அவனுக்கு உதவது மகந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் நல்ல கந்தம் வாசனை இருக்கக்கூடிய மாலையை அணிந்தவன் பிராட்டி அணிந்துட்டு இருக்காளாம் மதியின் பாகம் தரும் முதலாளோடு சந்திர பிம்பம் மாறி இருக்கக்கூடியதான புருவத்தையுடைய அவள் பவளத்தாலே சிவந்து இருக்கு பவளமே சிவப்பில்லைன்னு ஆயிடுமா அப்படி பவளத்தை காட்டிலும் சிவந்த உதவடுகளை உடைய பிரான் பிரானும் பிராட்டியும் வகுனிக்கிறான் பிராட்டியுடைய புருவமானது சந்திரபிம்பம் மாதிரி இருக்குது பெருமானுடைய திருப்பவளமானது பவளத்தையே தோற்கடிக்க தான் அப்படி இது இந்த 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 மாதிரி எம்பெருமான் இருக்கிறச்சே ஒரு மேகமானது மழையை பொழிகின்ற மேகம் கருத்த பெருத்த மேகத்தின் இடையிலே மின்னல் வரா மாதிரி அந்த மேகமானது எம்பெருமான் என்று அவன் எம்பெருமானை மேகத்துக்கு ஓம் மேகத்தை ஓமையாக சொல்லி எம்பெருமானை இப்படி உருவகப்படுத்தி பிராட்டியானவள் மின்னல் மின்னல் போன்றவள் என்று சொல்லி இந்த யானை வருதுப்பா அந்த யானை பின்னாடி பிடி பெண் யானை வருது ஏன் வருதுன்னா ஆழ்வார் சொல்றாரு என்ன சொன்னோம் ஆழ்வாரும் கம்பனை இதை ஆழ்வார் சொன்னது அப்படியே சொல்றார் ஆழ்வார் என்ன சொன்னார் அனைத்துலகம் உடைய அரவிந்தலோசனனை தினைத்தனையும் விடாள் ஒன்னும் சோறுல பாடுற அனைத்துலகம் உடைய அரவிந்தலோசனனை ஒரு வரி தான் அங்கே வைக்கிற ராதா கம்பன் இப்படி வாங்கிட்டான் இப்படி ஒரு யானையா சொல்றான் யானை தானே ஒரு யானைக்கு தன்பலம் தெரியாது யானையானது காட்டு ராஜா சிங்கம்னு சொன்னாலும் யானையும் ராஜாதான் அப்படி யானை கோலம் செய்து வருகின்றது போது உலகமே வியக்கிறது அப்படி அனைத்துலகமுடைய உடைய லோச்சனன்னு ஆழ்வார் திருவாக்கலை சொன்னத கம்பன் ஒரு யானையாக யானையை ஓமை கொண்டு எம்பெருமானை அப்படி அனைத்துலகமுடைய அரவிந்தலோச்சனன் யானை மாதிரி இருக்கான் என்று உருவகப்படுத்துறான் அப்படி ஆழ்வாருக்கும் கம்பனுக்குள்ள அப்படிப்பட்டதான சாமியன் ஏன்னா இவர்கள் எல்லோரும் எம்பெருமானுடைய சௌசல்ய சௌசல்யாதி சௌலபியாதி குணங்களை தான் பிரதானமாக சௌசல்யத்தை அனுபவிக்கிறார் அதை அனுபவிக்கிறதுக்கு நீர்மையாகிய மொழியாலே தமிழாலே அனுபவிக்கிறார்கள் அப்படி இதுக்கெல்லாம் ஆதாரம் என்னென்னா சாஸ்திரங்களும் வேதங்களும் வல்மீகமும் தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கச்சே மேகம் தனி அது மின்னோடென மிளிர்பூன் நாகம் தனி அது பிடியோடென நட அந்த சந்தம் அந்த சந்தத்திலே வைத்து அந்த துக்கமான சூழ்நிலையிலையும் எம்பெருமானுடைய அழகை அனுபவித்து எம்பெரு அதன் மூலம் எம்பெருமானுடைய குணாதிசயங்களை அனுபவித்து அதன் மூலம் எம்பெருமானுடைய பரஸ்வரூபத்தை தருகின்ற பக்தி நெறி தவழ்கின்ற பாக்கள் கம்பனும் தான் பண்ணுறான் கம்பனுக்கு முன்னோடியாக ஆழ்வார்களும் அது தான் பண்ணுறார்கள் அப்படி தமிழ் எப்படி தன்னேர் இல்லாத தமிழாலே நாம் எம்பெருமானை எப்படி அனுபவிக்கிறோமோ அனுபவிக்க முடியிறதோ இந் அளவிலும் உலகம் எங்கும் அனுபவிக்கிறோமோ அதை நமக்கு காட்டி கொடுத்தனர் ஆழ்வார் அதன் வழியிலே வந்த கம்பன் அதனால தான் கம்பன் ஆட்ட ஆழ்வான் என்னே பேரு என்ன இன்னும் சில சுவாரஸ்யங்களை சொல்லுவோம் அப்படி இது எப்படி இவர்கள் வந்ததுன்னா எம்பெருமான் கொடுத்த மதிநலம் ஏன் எம்பெருமான் கொடுக்குறான்னா எம்பெருமான் தான் மகா கவி அது ஆத்தியத்தில் வேதமே சொல்லிடுத்து கவி கிரத்துன்னு வேற சொல்கிறது வேதம் சாமர்த்தியமான கவி சாதாரண இப்படி அப்படி கவிலாம் இல்லை அதனால தானே அங்கேருந்து ஆழ்வாரை பொறுக்கிறான் பதினாறு வயசமாக வாயே திறக்காத ஒரு உயர்ந்த ஜீவனை பிடிச்சி பாடுடா அப்படின்னு சொல்கிறானே அதே மாதிரி கம்பனை பிடிச்சி பாட வைக்கிறான் பத்தாயிரம் பாட்டுக்கள் ஆக அவனே கவி கிரது அந்த கவியை இவர்கள் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று எம்பெருமானே மதிநலம் கொடுத்து இல்லாத தமிழாலே இந்த உயர்ந்த சூரியனை தமிழ் என்கின்ற வெளிச்சத்தை கொண்டு தமிழ் என்கின்ற ஞானத்தமிழ் அது ஆழ்வார் முதலே எடுக்கிறார் அந்த தமிழை கொண்டு நமக்கு காட்டி கொடுக்கிறான் அப்படி தமிழ் இதுக்கு என்ன என்னன்னா அஞ்சு அஞ்சு அங்கங்களாலே நாம் என்பருமான அனுபவிக்கிறோம் தமிழாலே அது என்னென்னா முதல்ல சந்தம் பண் முதல்ல பண்ணு அது உருகணும் பாவம் வரணும் அதுதான் தமிழ் அருளிச்செயலுக்குள்ளான ஒரு ஒரு உயர்ந்த இயல்புன்னா பாவம் அந்த பண்ணு அந்த பண்ணு வந்தால் பண்ணிலேருந்து நம்மளையும் நம்மளையும் அறியாத நம்மளை துள்ள வைக்கின்ற சந்தம் அது தாளன்றோம் பிற்காலத்தில் பண் சந்தம் இது ரெண்டும் வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொற்கட்டுகள் அமையணும் சொல்லுக்கு பொருள் இருக்கணும் தேவீம்பாச்சமஜனயந்த தேவா தாம் விஸ்வரூபா வதந்தி பிராமணன் சொல்றது ஆஹா சொற்கட்டு சொல்லுன்னு இருந்தால் பொருள் இருக்கணும் காளிதாசனும் ஆத்தியத்தில் அதான் ஆரம்பிக்கிறான் ரகுவம்சத்தில் அப்படி இதெல்லாம் இருந்தால் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும் யாப்பு ஆஹா பண் சந்தம் சொல் பொருள் யாப்பு என்ற அங்கங்களை எம்பெருமான் கொடுக்குறான் இவாளுக்கு வச்சந்தாதேவ சரஸ்வதினு பிரம்மன் சொல்கிறான் பிரம்மா சொன்னாலும் தான் அது வால்மீகி கொடுக்கிறார் அதே மாதிரி ஆழ்வார்களுக்கும் கம்பனுக்கும் ஆழ்வார்கள் வழி வந்ததனால இவனும் கம்ப நாட்டாழ்வான் மாகந்தமும் மகரந்தமும் அழகம் தரும் மதியின் பாகம் தரும் முதலாளொடு பவளம் தரும் இதழான் மேகம் தனி வருகின்றது மின்னோகோடென மிளிர்பூன் நாகம் தனி வருகின்றது பிடியோடென நடவா என்று ஆழ்வார்கள் வகுத்த வழியிலே ஆழ்வாரை அனுபவித்த வழியிலே எம்பெருமானுடைய குண அனுபவம் அழகு அனுபவத்தை ஆழ்வார்கள் செய்த வழியிலே கம்பனம் செய்யறான் அதை நம்ம ஒவ்வொரு தொடர்ல நம்ம பார்த்து வருவோம் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக